ஆண்டு சாகுபடிக்காக மேட்டூர் அணை ஜூன் மாதத்திற்கு முன்பே மே மாதமே திறக்கப்பட்டதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகளெல்லாம் அதேபோல் தூர்வாரும்படியும் செய்து கொண்டிருந்தார்கள். தற்போது விவசாயம் செய்வதற்கு குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கிய இந்த அரசு அதை தண்ணீரை முறையாக கிராமத்திற்குள் ஆறு வாய்க்கால்களில் விட்டு பாசனத்திற்கு பயன்பாடு செய்யாமல் தூர்வாரும் பணிகளையும் கட்டுமான பணிகளையும் காரணம் காட்டி இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்ற அனைத்து நீரையும் கடலில் கொண்டு 1.5 லட்சம் கனஅடிக்கு மேல் இன்றைக்கு கொள்ளிடத்திலே திறந்து விடப்பட்டு வீணாக கடலில் கடக்கின்ற ஒரு மோசமான செயலை பொதுப்பணித்துறையின் நீர்வள ஆதார அமைப்பு மெத்தனமாக இருந்து அலட்சியமாக இருந்து வந் இருக்கின்ற நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாமல் வீணடித்திருக்கிறார்கள். ஆகவே காலத்தில் எங்களால் விவசாயம் செய்வதற்கும் இந்த அரசு ஒத்துழைப்பு தரவில்லை. அடுத்தது வடகிழக்கு பருவமழை தொடங்கியவுடன் வெள்ளத்திலும் பாதிக்கிறோம், தண்ணீர் இருக்கும்போதும் எங்களுக்கு பாதிப்படைகிறோம். அடுத்தது வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டால் வெள்ளத்திலும் பாதிக்கும். ஆகவே இந்த அரசும் இந்த பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்தினுடைய அமைப்பினுடைய அதிகாரிகளும் வேண்டுமென்றே விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள், பழிவாங்குகிறார்கள். ஆகவே எப்போது பார்த்தாலும் விவசாயிகள் நஷ்டமடைவதும் சேதமடைவதுமாக இந்த இருக்கிறது. ஆகவே இதற்கெல்லாம் காரணம், இதற்கு நாங்கள் முன்கூட்டிய மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் எடுத்துரைத்தோம், இருக்கின்ற நீரை நீங்கள் பகிர்ந்து விவசாயத்திற்கு பயன்படுத்துங்கள் என்று சொன்னோம். ஆனால் சென்ற ஆண்டு போல இந்த ஆண்டும் அனைத்து தண்ணீரையும் கொண்டு கொள்ளிடத்தில் அதிகாரிகள் புடைசூழ மிக பாதுகாப்பாக கொண்டு போய் கடலில் கலக்கின்ற ஒரு மோசமான அவல நிலையை இந்த அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நீர்வள ஆதாரத்தினுடைய அமைப்பினுடைய அதிகாரிகளுடைய மெத்தன போக்கால் இன்றைக்கு தண்ணீர் வீணடைந்திருக்கிறது. இதுவரையில் விவசாயத்திற்கு எந்த கிராமத்திலும் கடமடை பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை, ஆனால் கொள்ளிடத்தில் போய் சேருகிறது. திறந்து விட்டிருக்கிற ஒரு மாபெரும் பாதகமான செயலை இந்த அரசு விவசாயிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பழிவாங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த போக்கை தமிழ்நாடு விவசாய சங்கம் மயிலாடுதுறை மாவட்ட குழுவின் சார்பில் நாங்கள் மிகப்பெரிய கண்டனத்தையும் எங்களுடைய அதிருப்தியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.